இது பாத்தீங்கன்னா 9000 ரேஞ்ச் கார்டு. சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 31000 பாத்தீங்கன்னா 7000. இந்த இவன் பாத்தீங்கன்னா ஒரு 55 கிட்ட வரும். பாத்தீங்கன்னா டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வேணானா உங்களுக்கு 6 சீட்டரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வீட்டுக்குள்ள வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு தனியா எடுக்கிறது போல. சோ இன் கேஸ் இன்னும் கொஞ்சம் பிரீமியமா வேணும், ஒரு கோல்டன் டச். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடன் கிளாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் காமெடியில் கட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வருமா, பட் ஆனால் லைட் இல்லை அப்படின்னா நைட் வந்து மியூசிக் வராது அவங்களுக்கு. ஓடும்போது உள்ளே நீங்கள் அந்த மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்கலாம். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைன் உட் தான், கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிறிஸ்டல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற லக்ஸோரா ஹோம் டெக்கார்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஷோ பீஸ், நம்ம ஹோம் டெக்கார்ஸ்க்கு, அதுக்கப்புறம் சென்டர் டேபிள், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இம்போர்ட்டட். உங்களுக்கு வந்துட்டு நம்ம வியட்நாம் இங்கே இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்களா, அண்ட் ரொம்ப ரொம்ப லக்ஸூரியாக இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோவில் வந்து 55,000 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அதை விட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கிராண்டாக பெருசு பெருசாக வாங்கணும், டிஃப்ரெண்ட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே ட்ரை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலிவரியும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டக்கு டக்கு வீடியோக்குள்ளே போவோம். இந்த மாதிரி கப்ஸு, சாசஸ் அதுக்கப்புறம் ஈவன் கிளாஸ் வேர் இதுலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செராமிக், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோல்டன் டச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஷேப்பே டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கப்பு, ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 வருது. பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸோட ரேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாசர் கூட ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த புத்தா அந்த மாதிரிலாம் ஹேண்டில் வந்து உங்களுக்கு கோல்டன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா கப்பு. ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1200. ஸோ அதே மாதிரி இன்னொன்று கூட இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஒர்க் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாசரில் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ப்ளெயின் ஒர்க் இருக்கும். ஸோ இதுவும் அந்த ரேஞ்ச் தான் வருது. மேலே பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது உங்களுக்கு, ஒயின் கிளாஸ் அந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸோட குவாலிட்டி, அதான் சொல்கிற ஷைனிங் அந்த மாதிரி கட்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. வந்து 5000 வருது உங்களுக்கு 5 பீஸ் செட்டு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒயின் கிளாஸஸ் வந்து 6 பீஸ் செட் வந்து 2600 வந்து வருது. ஸோ அந்த மாதிரி ரேட்டில் தான் உங்களுக்கு வருது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நிறைய இருக்குது. க்ராக்கரி செட்லேயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஃபி, அதை டீ பாட் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஈவன் அந்த சர்விங் உங்களுக்கு செராமிக்கில் தான் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் வச்சுருக்காங்க, ஒயிட், பிளாக், அண்ட் ஈவன் இந்த கலர் கூட ரொம்பவே அழகாக இருக்குது உங்களுக்கு கோல்டன் டச்சோட. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது வந்து 4000 செட் வருதான். ஸோ 4 கப், அதுக்கப்புறம் டீ பாட்டு உங்களுக்கு அந்த சர்விங் ட்ரேவோட. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6000 வருது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூஸ், அதாவது ஜூஸ் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ஊற்றுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 6 கிளாஸ் செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 வருது. ஸோ டோட்டலாக எல்லாமே சேர்த்து இதோட கட்டு அந்த குவாலிட்டி கூட சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ராக்னன்ஸ், இந்த டெஃப்யூசர்ஸ் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, சென்டட் கேண்டில்ஸ் அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பேக்கெட்டாக கூட கிடைக்குது. ஸோ இங்கே வந்தாவே உங்களுக்கு அந்த ஃப்ராக்னன்ஸ் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 வருதான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெரிய கேண்டில்ஸ் வேணுனாலும் நீங்கள் பார்த்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவன் காரில் வைக்கிற டெஃப்யூசர்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஈவன் ரூம் ஃப்ரெஷ்னர் அதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்கார் பீஸ் கூட உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃப்யூசர்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு டெக்காராகவும் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய செட்ஸ் வந்து இங்கே இருக்குது. மைக் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியெலாம் ஜூசர் மாதிரிலாம் யூஸ் பண்ணலாமா. ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் உங்களுக்கு 5000. உங்களுக்கு ட்ரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய ஷோ பீஸ், அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் நிறைய பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஷோ பீஸ் இல்லைனா ஒரு இது மாதிரி ஒரு செட் மாதிரி நீங்கள் அப்படியே வீட்டில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மங்கி ஸ்டாச்சுலேயே வந்துட்டு ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு 2000 வருமா. ஸோ எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் டஸ்ட்டில் வந்து வருது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்தா ஸ்டாச்சு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு எடுத்திங்கன்னா இது பின்னாடி உங்களுக்கு ரேட் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து 2300 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அண்ட் இது கூட நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வருது. இதுவும் ஸ்டோன் டஸ்ட் தானா? ஓகே, இது ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன் டஸ்ட்டில் தான் வருது. இதெல்லாம் வந்து 3000 அந்த ரேஞ்சில் வந்து வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனே வந்துட்டு யோகா பண்ணுற மாதிரி டிசைனில் இருக்குது, 6000. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எலஃபெண்ட்லாம் வீட்டில் வச்சனால சொல்லுவாங்களே. ஸோ இதெல்லாம் ஒரு 5000 அந்த ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு பெருசு பெருசாக வேணுனாலும் அதுவும் வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காட்கே வந்து நிறைய வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்கான ஃபன்னியான ட்விஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு என்ன சொல்கிறது அம்பிரல்லாவோட இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1250 அந்த ரேஞ்ச்லேருந்து வருது. அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஹோல்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ குட்டி குட்டியான ஸ்டாச்சுலாம் கூட இருக்குது, இதெல்லாம் 175 அந்த ரேஞ்ச்லேருந்து வருது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே உங்களுக்கு பெருசு பெருசாக காட் ஸ்டாச்சுலாம் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7500 ரேஞ்ச் வருது. உங்களுக்கு மார்பிள் டஸ்ட் அந்த மாதிரிலாம், ஸோ மார்பிள் டஸ்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிருஷ்ணர் சிலைலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 ரேஞ்சில் வந்து வருது. ஸோ அண்ட் அதே மாதிரி வந்து இந்த கணேஷ் ஸ்டாச்சுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5800 ரேஞ்ச் வருது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ சின்னதாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 4000 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மார்பிள் டஸ்ட்டு, கீழேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஸ்டாச்சு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அண்ட் இதுதானா கலெக்ஷன் கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு காட் வேணாம், உங்களுக்கு ரொம்ப மாடர்ன் ட்விஸ்ட்டாக வேணும்னு கேட்டிங்கன்னா இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டல் அந்த மாதிரி மிக்ஸ்டாக வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ மெட்டலில் வந்து கொடுத்துருக்காங்க 3200 ரேஞ்சுக்கு. ஸோ இந்த மாதிரி சைக்கிளிங் அந்த மாதிரி ஈவன் இந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, 1400 ரேஞ்ச்லேருந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் மிக்சராக பார்த்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இல்லை உங்கள் ஹோம்மேட் டெக்கார் பண்ணுறீங்கன்னா அது ஒரு சூப்பரான செட்டாக இருக்கும். அண்ட் பட்டர்ஃப்ளை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, பெருசு பெருசாக பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு ஸ்டாண்டில் வேணும்னா இதெல்லாம் நீங்கள் டேபிளில் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 1400 அந்த ரேஞ்சில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது பேர்ட் ஃபீடராக, ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2500 ரேஞ்சில் வந்து வருது. இதெல்லாம் நல்லா அந்த செராமிக் அந்த ஸ்டோன் பவுடர் அந்த மாதிரி அந்த கோட்டிங்கில் தான் இருக்குது. ஓகே ஐ திங்க் அது லைட் எரியும்னு நினைக்கிறேன். ஸோ லைட் அந்த மாதிரி ஃபங்க்ஷனோடு இருக்குது. ஸோ ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டலில் அந்த மாதிரிலாம் அக்ரலிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஆடுது. ஸோ இது பார்த்திங்கன்னா 20,000 அதாவது 999 வருது. அண்ட் இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி, கொஞ்சம் அப்படியே ஒரு சைடில் நீங்கள் வைக்கலாம், கொஞ்சம் நல்லா எலிவேட்டடாக தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4599 இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்தாவே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபாயர் செட்டப் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாயரில் வைக்கலாம், இல்லைனா ரொம்ப பெரிய ஹால்னால் நீங்கள் வந்து சென்டர் பீஸ் மாதிரி வைக்கலாம். ஸோ இந்த டேபிளில் வந்து தனியாக பார்ப்போம், பட் ஆனால் இந்த மாதிரி புத்தா ஸ்டாச்சுலாம் பார்த்திங்கன்னா இது வந்து 12,500 இருக்குது. ஸோ ஈவன் வெளியே வைக்கிறது அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வைக்கிற மாதிரி கூட வச்சுருக்காங்க. அண்ட் பக்கத்தில் இந்த ஹேண்ட்லாம் பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டிசைனுக்காக வச்சுருக்காங்க 2500 ரேஞ்சுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் கூட வந்துட்டு ஹோம் டெக்கார் பீஸ் மாதிரியே வைக்கலாம் நீங்கள், அது பாட்டில் அதுக்கப்புறம் அந்த கிளாஸோடு சேர்ந்து வருது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 550 தான் வருது. அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி டால்ஸ்லாம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கல. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 வருமா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப்பலுக்கு கிஃப்ட் பண்ணுறது அண்ட் ஈவன் வந்து அனிமல்லையே வந்து ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ புத்தா ஸ்டாச்சுவும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாக்லேயே மேட் இது, அதிலே கிளாஸ் இது, அதிலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டெக்ஸ்சரைஸ்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா கோல்டன் ஃபினிஷில் உங்களுக்கு வந்துட்டு லயன் இதுலேயே வந்துட்டு க்ரொக்கடைல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ராக் அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி வந்து குதிரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒர்க்குக்கு வச்சா நல்லா ஓடும் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு பிலீஃப் இருக்குது. 2600. ஸோ இது பார்த்திங்கன்னா 1800 லைட்டாக பார்த்திங்கன்னா அந்த எண்டில் வந்து ஜியாமெட்ரிக்கல் இது கொடுத்துருக்காங்க 1800. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப்புள்ஸ்க்குலாம், ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1800 உங்களுக்கு பெருசு பெருசாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 3000 ரேஞ்சுக்கு வந்து வருது. கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு வந்தோடனே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அது வந்து ஜிராஃபின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 4800 உங்களுக்கு 3 வந்து அப்படியே வருது. ஸ்டோன் பவுடர் அந்த கோட்டிங் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா டாகு அதுக்கு காலர் அதெல்லாம் வச்சுலாம் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்து கலர்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்தோடனே வந்துட்டு இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப்பில் வந்து அனிமல்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ லைட்டாக வந்து கோல்டன் டச்சோடு கொடுத்துருக்காங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1400 வருது இந்த முயல் அதெல்லாம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒட்டகம்லாம் வந்து 1600 அந்த ரேஞ்ச்லேருந்து வருது. மேலே பார்த்திங்கன்னா ஃபெதர் டச் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4000 சொல்லிட்டு செட்டாக அப்படின்னு. எலஃபண்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீட்டை அந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டிஸ்டிக்காக அரேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது. ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஈவன் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஃபிஷ் டெய்லேருந்து உள்ளே போகிற மாதிரி நீங்கள் செட் பண்ணுறதுனா செட் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 செட்டு. ஸோ அவுல் வந்துட்டு ஒரு 3 செட்டு வந்து 3500 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. அண்ட் கீழே பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கிறிஸ்டல் பால் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. டைஸ் பார்த்திங்கன்னா அந்த 3 செட்டு வந்து உங்களுக்கு 1200 ரேஞ்ச் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஸ்டிக்காக வெட்டணும்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈவன் இதெல்லாம் வந்து ஸ்பேரோ அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க 1500. அண்ட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரேஞ்சுக்கு வருது. இன்னும் நிறைய நிறைய இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் வந்து ப்ரீமியமான ஷோ பீசஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ மெட்டல் அந்த மாதிரி வந்து ஸ்டோன் பவுடர் அந்த மாதிரி மிக்சடாக தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2000 அந்த ரேஞ்ச் வருது. யாராவது மியூசிக் லவர்ஸாக இருந்தால் வாங்கி கொடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா பேர்ட் நெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து 5799 வருது. ஒரு கோல்டன் டச் ஒரு மாதிரி ஷைனியாக கிளாஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெட்டலில் வருது. ஸோ குளோப் அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு 9000 ரேஞ்சுக்கு வருது. அண்ட் எனக்கு இது வந்தோடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி.
ஒரு மாதிரி ட்ரீ ஃபெமினன் அந்த ஒரு மாதிரி ஒரு லுக்கில் வந்து ஆர்டிஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒயிட்டில் இருக்குல்ல, ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஒயிட் வேணாம்னு நினச்சிங்கன்னா அந்த சைடு இன்னொன்று ஒன்று சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் பெயிண்ட் அந்த மாதிரி ஒரு டச் வந்து கொடுத்துருக்காங்க, அதை விட கொஞ்சம் க்ளாஸியாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 9000 ரேஞ்சுக்கு வந்து வருது. நிறைய க்யூரியோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன ஃப்ளவர் வாஷு ஒரு செட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரியும் இவங்க வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1500 ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ அண்ட் இது அதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 1800. ஸோ அதிலே இன்னொன்று ஒரு சைஸ் பார்த்திங்கன்னா 2200. அது மாதிரி சைஸ் வேரியேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் மாறும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆனிமல் இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ஈவன் அந்த ஃப்ளவர் பாஸ்கே வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரியும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்கேஸ் ஒரு ஹாலோட கார்னர்ஸில் வைக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் வந்து வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செட் வந்து 7000 வருதான். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ரவுண்ட் மாதிரி வருது. இன்கேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி எட்ஜஸ் நல்லா தெரியணும்னு நினச்சின்னா நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஸோ இது கோல்டு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஈவன் பிளாக்ல கூட இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறைய கிளாக். ஸோ ஜென்ரலாக எல்லார் வீட்லையும் கிளாக் வச்சுருப்போம். ஸோ அதுவே எந்த அளவுக்கு ட்ரெண்டிங்காக வச்சுருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உடன் கிளாக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்தில் செய்யப்பட்டதான். ஸோ ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா இதுதான் 1500 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இது. ஸோ அதில் விட உங்களுக்கு கிராண்டாக வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போக போக ரேட்டை மாறும். ஸோ இது பார்த்திங்கன்னா 2600. அண்ட் இது ரொம்ப ப்ரீமியமாக அழகாக இருந்துச்சு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காமெடியில் கட்டுவாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மியூசிக் வருமா, பட் ஆனால் லைட் இல்லை அப்படின்னா நைட் வந்து மியூசிக் வராது அவங்களுக்கு. ஸோ அதுவே வந்து சென்சார் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 16000 ரேஞ்ச் வருது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மீடியமாக வேணும், எந்த ரேஞ்சுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் இருக்குது அண்ட் மேலே பார்த்திங்கன்னா லெதர். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடும் போது உள்ளே நீங்கள் அந்த மெக்கானிக்கல் ஒர்க் பார்க்கலாம். இப்போ நிறைய ப்ரீமியமான வாட்சஸ் அந்த ஹேண்ட் வாட்சஸே உங்களுக்கு அந்த மாதிரி வருதில்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 8500. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கிளாஸி ஃபினிஷ் அந்த மாதிரி வேணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கிளாக் அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3000 அந்த ரேஞ்ச்லேருந்து வருது. ஸோ இந்த மாதிரி ரேசின் கிளாக்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷில் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மார்பிள் ஃபினிஷ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2500 ரேஞ்ச் வந்து வருது. ஸோ நீங்கள் இன்கேஸ் பெரிய கிளாக் வேணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசான கிளாக்லாம் உங்களுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த செகண்ட்ஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க ஹேண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பீகாக் டிசைன் அந்த மாதிரிலாம் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் ஷைனிங்காகலாம் இருக்குது உங்களுக்கு கிளாஸி ஃபினிஷில். 3600 ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மினிமலிஸ்ட் கிளாக் மாதிரி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஹேண்ட்ஸ் மட்டும் இருக்கும், நம்பர்ஸ்லாம் இல்லை. ஸோ 4800 இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஃபினிஷில். ஸோ அங்கே தாண்டி பார்த்திங்கன்னா அங்கே ஆக்சுவலி நிறைய இருக்குது, பட் ஆனால் இங்கேயும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ஒரு கோல்டு ஃபினிஷ் ரோஸ் கோல்டு டைப் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7400 அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது. ஸோ அதிலே வந்துட்டு வால் மவுண்ட் மாதிரி ஒரு டிசைன் உங்களுக்கு வந்து வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7500. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கேஸ் வால் மவுண்ட் மட்டும் வேணும் மெட்டலில் நினச்சிங்கன்னா ஸோ இங்கே பின்னாடி இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இப்போது இதெல்லாம் ஒரு வால் மவுண்ட் உங்களுக்கு. ஸோ ஒரு கோல்டன் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 7000 ரேஞ்ச் வந்து வருது. ஸோ இன்கேஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக வேணும், இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டை வந்து ரொம்ப ப்ரீமியமாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மினர் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ஃபேஸ்லாம் வந்து தெரியுது. ஈவன் வந்து ஃபாயர்லலாம் வைக்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 13500 ரேஞ்ச் வந்து வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் உட்டில் வந்து வீட்டில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3600 ரேஞ்ச் வருது. ஸோ கலர் வைஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்கும், உங்கள் வீட்டுக்கு வால்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஓகே, வால் டெக்கார்னாவே கண்டிப்பாக இப்போலாம் வந்து மிரர் இல்லாத வால் டெக்காரே கிடையவே கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய மெட்டலில் வந்து உங்களுக்கு மிரர் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 7000. ஸோ சைஸ் வந்து பிகராக இருக்குது. ஸோ இதுவும் வந்து வால் மவுண்ட் அந்த மாதிரி. ஸோ அம்ப்ரெல்லா ஈவன் இதெல்லாம் கூட ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு பெயிண்டிங் செட்டப்பே வந்து ஒரு 3D மாதிரி பண்ணி வாலில் வச்சு அப்படி இருக்கும் மெட்டலில். ஸோ அந்த மாதிரி ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு 16000 அந்த ரேஞ்ச் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு வேணா நீங்கள் ரியல் ஃப்ளவர்ஸ் வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு ஈவன் மணி பிளான்ஸ் கூட நீங்கள் வச்சு க்ரோ பண்ணலாம். ஸோ இதோட ரேட் வந்து 1500 வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபவுண்டன்ஸ். ஆக்சுவலி ஃபவுண்டன் மோஸ்ட்லி சின்ன சின்னதாக கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இங்கே வந்து ரொம்ப பெருசு பெருசாக கூட வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கணேஷா ஸ்டாச்சுவில் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1100 வருதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு 1600 அந்த ரேஞ்ச்லேருந்து வருது. 2500 இது பார்த்திங்கன்னா 2200 அந்த ரேஞ்சுக்கு. ஸோ பெருசுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அதுலேருந்து ஸ்டார்டிங். ஸோ இது பார்த்திங்கன்னா 18000 ரேஞ்ச் வந்து வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த ஒர்க்கிங்கில் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள், அந்த லைட்டு அந்த செட்டப்லாம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம், வெளியே வைக்கிறீங்க இல்லை வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா அந்த வாட்டர் வந்து சவுண்ட் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 33 அண்ட் அது பார்த்திங்கன்னா ஒரு 28000 வருது.
ஸோ இது வந்து ஒரு வுட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அண்ட் இது இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப காஸ்ட்லியாக உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு வந்து அதுதான். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேருந்து வாட்டர் ஃபில் ஆகி இது ரொம்ப இந்த மாதிரி கீழே வந்து விழுறது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000 இதை விட வந்து பெருசும் இருக்கா. பட் ஆனால் நம்ம இப்போ வந்திருக்கும் போது இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ பின்னாடி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2700 அந்த மாதிரி லாஃபிங் புத்தா அந்த ரேஞ்ச் அந்த மாதிரிலாம் நிறைய நிறைய மாடல்ஸ் வந்து இருக்குது. ஈவன் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 1800 அந்த ரேஞ்சில் வந்து வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால்கனிக்கு நம்ம கொஞ்சம் கோசியாக வைக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நார்மல் டேபிள் சேர் யார் வேணால் வாங்கலாம். பட் ஆனால் ஒரு மாதிரி டெக்கார் பீஸ் மாதிரி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைன் வுட் தான், நல்லா ட்ரீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாட்டர் ப்ரூஃப், ஸோ வாட்டர் பாட்டெல்லாம் ஒன்றாகாதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா. அண்ட் இந்த மாதிரி வேணால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ளெயினாக வேணும், கோல்டன் ஃபினிஷில் வேணும்னு வச்சுன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து 4 seater அண்ட் சென்டர் டேபிள் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,500 வரும். ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக அது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ வுட்டு மாதிரி வச்சு பண்ணுற டேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் அண்ட் ரெண்டு சேர் வந்து உங்களுக்கு 30,000 வருது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இதுவே வந்து 4 seater மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சேர் வந்து 8,000 வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய டேபிள்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சும்மா சைட் டேபிள் மாதிரி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 வருது. உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டலில் வந்து இருக்குது, மெட்டல் அண்ட் மார்பிளில் வந்து இருக்குது. அண்ட் இந்த மாதிரி டேபிள்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்டர்நெட்லலாம் கூட பார்த்துருப்பீங்க. ரொம்ப கிராண்டாக வந்து இன்டீரியர் டெக்கார்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கும். ஸோ டபுள் சைட் டேபிள் மாதிரி ஒரு பெரிய பெரிய சோஃபா செட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 24,000. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல் அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிளில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000. ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேபிள் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்பிள் வித் மெட்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே வேணாம்னா உங்களுக்கு 6 seater வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் வந்து டக்குன்னு வந்து ஆளுங்களுக்கு சேர் வேணால் நீங்கள் வந்து சூப்பராக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 28,000. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபாயர் செட்டப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய நிறைய வச்சுருக்காங்க. கீழே டேபிள், இந்த ஸ்டாச்சு, இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு வந்து மிரர் வேணுன்னா கூட நீங்கள் இங்கே பார்த்து தந்துறேன் அப்படின்னு கேட்டுக்கலாம். அண்ட் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் டேபிள், சைட் டேபிள் இந்த மாதிரி செட்டப் கூட உங்களுக்கு வருதான். ஸோ உங்களுக்கு வந்து ஷார்ட்டு ஹைட் அந்த மாதிரி நீங்கள் வந்து செட்டப் கூட வாங்கிக்கலாம். மொத்தமாக சேர்த்து இது பார்த்தீங்கன்னா 40 கிட்ட வரும். அண்ட் இந்த மிரர் கூட நீங்கள் இன்கேஸ் ஃபாயரில் வைக்கிறனா நீங்கள் வைக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9,500 ரேஞ்சில் வருது. அண்ட் இந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த குரூக்கடையில் ஒன்று இருக்கோன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 13. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாயரில் வைக்கிற டேபிள் கூட இருக்குது. மேலெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிறிஸ்டலில் அந்த ஆக்ரலிக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38,000. அண்ட் நீங்கள் இருக்கிறதுலே காஸ்ட்லியானது வந்து முன்னாடி இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இப்போ புல்லாங்குழல் தனியாக எடுக்கிறது போல் இப்போ டக்குன்னு டச் பண்ணதான் தெரியுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன்லாம் பெருசாக பண்ணுறீங்கன்னா வைக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே வேணாலும் பெரிய வீடாக இருக்குன்னா நீங்கள் வைக்கலாம் ஆக்சுவலி. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44. உங்களுக்கு வந்து ஸ்டோன் டஸ்ட், அதாவது ஸ்டோன் பவுடரும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டலில் கொடுத்துருக்காங்க, கோல்டன் ஃபினிஷ் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவன் தான் இருக்கிறதுலே காஸ்ட்லியாக. ஸோ இவனுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவன் பார்த்தீங்கன்னா ஒரு 55 கிட்ட வரா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷோ பீஸு, கியூரியோ, அதுக்கப்புறம் ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேபிள்ஸு, ஃபயர் குக்கர், உங்களுக்கு மிரரு, கிளாக், இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. காஸ்ட்லியானா பார்த்தீங்கன்னா ஒரு 55-40 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ப்ரீமியம் அண்ட் எல்லாமே இம்போர்ட்டு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வியட்நாம் அங்கே இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஈவன் இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னா கண்டிப்பாக டெலிவரி இருக்குது. சென்னைக்குள்ளனா நீங்கள் ஈஸியாக வந்து டான்ஸோ எல்லாம் போட்டோ அந்த மாதிரி ஏதாச்சும் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இன்கேஸ் இந்தியாவில் வரங்காச்சும் டெலிவரி வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு திருப்பி பார்க்குறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் மேமா வரட்டா.